Dearly beloved in Christ, I warmly welcome you all to this Maundy Thursday service. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் பெரிய வியாழன் வழிபாட்டுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். The Lord be with you and also with you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவரும் ஆவியோடும் இருப்பாராக. ஆரம்ப வாக்கியம், இன்ட்ரடக்டரி சென்டென்ஸ், யோவான் 13 அதிகாரம் 34 வசனம். ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நாங்கள் இந்த வழிபாட்டுக்கு கடந்து செல்வதற்குதாக எமது பாவங்களை நாங்கள் நினைவு கூர்ந்து அவற்றை தேவனிடத்திலே அறிக்கை செய்வோமாக. கடவுள், உங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்கள் பாவ கடன் தீர்த்து உங்களுக்கு புது வாழ்வு வாழ தருணம் அளித்து தூய ஆவியானவரின் அருளையும் ஆறுதலையும் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். உடன்படிக்கையின் கடவுளே, ஆபிரகாமை தமது பற்றுறுதியின் தந்தையாக கருதும் யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் உம் ஆசி வழங்கும். அருளும் பரிவும் நிறைந்த கடவுளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்வு, பாடுகள், மரணம், உயிர்ப்பு என்பவற்றின் நினைவாக உமது திருச்சபைக்கு அப்பமும் திராட்சை பழசாரும் கொண்ட திருவிருந்தை நீர் ஏற்படுத்தினீர். உம்மை எடுத்து புனிதப்படுத்தி உடைத்து பகிர்ந்தளியும் உமது திருவருளையும் நிறை அன்பையும் பிறருக்கு வழங்கும் கருவிகளாக எம்மை மாற்றியருளும். கிறிஸ்துவின் பேரன்பின் அடையாளமாக இதை கொண்டாடும் நாங்கள் எங்கள் வாழ்வில் அந்த விடுதலையின் விளைவுகளை கனிகளை வெளிக்காட்ட அருள் செய்யும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஒரே பேரானவர் தனக்கு எதிராக பிறர் தமது பாதங்களை உயர்த்தவும் காட்டி கொடுக்கவும் மறுதளிக்கவும் கசையடி வழங்கவும் அனுமதித்து அன்பு சட்டத்தை பறைசாற்றினார். நாம்
ஒருவரொருவர் அன்பு செலுத்த அருள்தாரும். புதிய கட்டளை அன்புபடி நடந்து மகிழ்ச்சியோடு துன்பங்களை கிறிஸ்துவுக்காக ஏற்கவும், வெளிப்பட உள்ள மாட்சியில் நம்பிக்கையுடன் வாழவும் அருள்தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அன்பு செலுத்த அருள்தாரும். புதிய கட்டளை அன்புபடி நடந்து மகிழ்ச்சியோடு துன்பங்களை கிறிஸ்துவுக்காக ஏற்கவும், வெளிப்பட உள்ள மாட்சியில் நம்பிக்கையுடன் வாழவும் அருள்தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். இந்த வழியிலே பழைய ஏற்பாட்டு வாசகம் வாசிக்கப்படும். இந்த வாசகமானது யாத்திராகமம் 12:1-4 வரையும், தொடர்ந்து 11:14 அடங்கும். இந்த வேத பகுதியிலே கர்த்தர் மோசேக்கு எவ்விதமாக பஸ்காவை ஆசரிக்க வேண்டும் என்கிற ஒரு நியமத்தை கற்பிக்கின்றார். Now we are going to read the Old Testament lesson. This is about how to eat the Pascha meal. God told Moses how you have to celebrate the Pascha meal. So while listening to the Old Testament reading, we take part in the Paschal meal. நாங்கள் இந்த வழியிலே பழைய ஏற்பாட்டு வாசகத்தை வாசிக்க கேட்கின்ற பொழுது நாங்களும் எமது ஐக்கிய விருந்திலே நாங்கள் பங்கு கொள்வோம். நாங்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற ரொட்டியையும் அதே போல தேநீர் நாங்கள் பகிர்ந்தளித்து, இது மூலமாக ஆண்டவுடைய அந்த பஸ்கா எண்ணெய் கூறுதோடு ஆண்டவுடைய திருவிருந்தை நாங்கள் நினைவு கூறுவோமாக. வாசிக்க வேண்டிய பாடம் விடுதலை பயணம் 12:1-4 11:1-14 பாஸ்கா கடந்து செல்லல். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களின் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10 குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவுக்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி, கால்களில் காலணி அணிந்து, கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளும் கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. கழுவின சம்பவத்தை நீங்கள் வாசிக்க கேட்கலாம். ஆண்டவர் இதற்கூட தமது தாழ்மையை சீடர்களுக்கு எடுத்து காட்டினார். மனத்து முன்பதாக தமது தாழ்மையை சீஷர்கள் விதமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அவர் செயல் ரீதியாக சம்பவத்துக்கூடாக காட்டினார். அது நாங்களும் கூட இந்த நட்சத்திர மாதம் வாசிக்கப்படுகின்ற பொழுது குடும்பத்திலே மூத்த அங்கத்தினர் மற்றவருடைய கால்களை கழுவி துடைத்து அது மூலமாக ஆண்டவுடைய நற்கிரியை நீங்களும் செய்து குடும்ப தங்கத்தினருக்கு நீங்கள் முன்மாதிரியை காட்டும்படியாக உங்கள் நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம்.
வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் யோவான் 11:17-17 அடங்கியிருக்கிறது. பாஸ்கா விழா தொடங்கவிருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அழகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம் நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமேன் பேதுரு அப்படியானால் ஆண்டவரே என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம் குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும் அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள் ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று ஏற்கனவே தெரிந்திருந்தார். எனவேதான் இது உங்களுள் அனைவரும் புனித வியாழன் பெரிய வியாழன் அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் முறையே ஆண்டவர் நான் கால்களை கழுவுதல். ஆகவே ஆண்டவர் போதகருமான இந்த உலகத்தை விட்டு காலடிகளை கழுவதாக செய்த முக்கியமான நிகழ்வு நம்ம சீஷருடைய கால்களை கழுவுதல். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் நம்ம சீஷருடைய கால்களை கழுவுகின்ற பொழுது அனுப்பப்பட்டவரும் நீங்கள் தாழ்மையை கரித்துக் கொள்ளுங்கள் என என்னை போல மற்றவர்களுக்கு இவற்றை நீங்கள் அறிந்து உதவி செய்யுங்கள், சேவை செய்யுங்கள், பணிபடை செய்யுங்கள் என்ற காரியத்தை இதன் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார். வேத வாக்கியம் பேதுரு ஆண்டவர் நோக்கி நீர் ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதற்கு பேதுரு ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். பின்னர் இயேசு அவர்களிடம் ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி ஒரு மாதிரியை உங்களுக்கு காண்பித்தேன் என்று கூறுகின்றார். இரண்டாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஆண்டவர் பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கின்றார். ஆண்டவர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவிடத்திலே வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே ஆயத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் அங்கு நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள், அவன் எந்த வீட்டிற்கு போகிறானோ
அங்கே பிரவேசித்து நான் சீஷரோடே கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே போங்கள், அவன் எந்த வீட்டிற்கு போகிறானோ அங்கே பிரவேசித்து நான் சீஷரோடே கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று கேட்கின்ற பொழுது அங்கு அவன் அந்த இடத்தை காண்பிப்பான், அங்கு எனக்காக பந்தியை ஆயத்து செய்யுங்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அங்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் கடைசி ராப்போஜனம் சீஷலோடு அவர் தமது உணவை பங்கிட்டுக் கொள்கின்றார். அந்த இயேசு சதிகாரனை பற்றியும் அங்கு கூறுகிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த பெரிய வியாழனிலே ஆண்டவர் ஒரு புதிய கட்டளையை கொடுக்கின்றார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களிலே அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று ஒரு புதிய கட்டளையை இந்த நாளிலே கொடுக்கின்றார். பரிசுத்த நற்கர்மியை ஏற்படுத்துகின்றார். நான் திரும்ப வருமளவும் இதை நீங்கள் கை கொள்ளுங்கள் என்று சீஷருக்கும் தமது அடியாருக்கும் கட்டளை கொடுக்கின்றார். அது மாத்திரமல்ல, அன்றைய நாள் மாலையிலே கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவர் அங்கு வியாகுலத்தோடு ஜெபிக்கின்றார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தப்படி அல்ல உம் சித்தப்படியே ஆக கடவுதென்று அவர் ஜெபிக்கின்றார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக நிலத்திலே விழுந்தது என்று சொல்லி அங்கு நற்செய்தி மாசம் எமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே ஆண்டவர் தமது மது நற்செய்தி மாசம் எமக்கு கற்பிக்கின்றது. ஆகவே ஆண்டவர் தமது மரணத்தின் வேதனை உணர்ந்தவராக பிதாவோடு அவர் ஜெபிக்கிறவராக அவர் காணப்படுகின்றார். உலக பாவ பாரம் அவரை அழுத்தியது, உலகத்தின் பாவ சுமக்கின்ற அந்த நேரம் அவருக்கு வந்தது. ஏதிலே தோன்றிய பாவத்தை பரிகரிப்பதற்காக கெத்செமனேயிலே அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கின்றார். அந்த ஜெபம் உங்களுக்கும் எனக்கும் செய்கின்ற ஜெபமாக காணப்படுகின்றது. சிலுவையிலே ஆண்டவர் தொங்கு கொள்வதாக பாடுபட கொள்வதாக அந்த ஜெபம் அவரை தீர்ச்சியது. என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டீர் என்று பிதாவை நோக்கி கேட்கின்ற பொழுது அங்கு பிதா அவரை கைவிடவில்லை. ஆண்டவருடைய கெத்செமனே ஜெபம் அவருக்கு அந்த சிலுவை பாரத்தை தாங்கக்கூடிய வல்லமை கொடுத்தது. நாங்களும் கூட இந்த வியாகுல வியாழனிலே பெரிய வியாழனிலே ஆண்டு கடைசி ராப்போஜனத்திலே நாங்கள் கூட இணைந்து ஆண்டவருடைய தியாகத்தை உணர்ந்து நாங்களும் ஆண்டவருடைய பாடுகளிலே பங்கெடுக்க எம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமாக. காணிக்கை வசனம் விடுதலை பயணம் யாத்ராகமம் 25:2. இஸ்ரவேல் மக்கள் காணிக்கை கொண்டு வருமாறு நீ அவர்களோடு பேசு, தன்னார்வம் கொண்ட ஒவ்வொருடமிருந்தும் நீங்கள் எனக்காக காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். காணிக்கை ஏற்றுக்கொள்ளுங்கள். கொரிந்தியர் 11:1. நான் கிறிஸ்துவை போல நடப்பது போன்று நீங்களும் என்னை போல் நடவுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் அன்பாயிருக்கிறார். நாங்களும் மற்றவரிடம் எமது அன்பை காட்டுவோமாக. இது மூலமாக நாங்கள் அன்பை மற்றவோடு பகிர்ந்து கொண்டு இவன் சமாதான வாழ்த்துக்களை நாங்கள் மற்றவோடு பரிமாறிக்கொள்வோமாக. அறிவெல்லாம் கடந்த கடவுளின் சமாதானம் உங்கள் மனமெல்லாம் நிறையட்டும்.
கடவுளையும் அவர் மைந்தன் இயேசு கிறிஸ்துவையும் பற்றிய அறிவிலும் அன்பிலும் அது உங்களை நிலைகொள்ள செய்யட்டும். தந்தை, மைந்தன், புனித ஆவியாகிய திரிய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் உங்கள் குடும்பத்த அனைவரோடும் கூட எப்பொழுது எப்பொழுது சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அன்பரசனமே ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே அறிவெல்லாம் கடந்த தந்தை, மைந்தன், புனித ஆவியாக இருக்கின்ற திரிய கடவுளுடைய ஆசீர்வாதம், பாதுகாப்பு, பராமரிப்பு உங்களோடும் உங்கள் குடும்பத்தினரோடும் கூட இன்றும் என்ற சதா காலமும் நிறைவாக நிலைத்திருப்பதாக. ஆமென். வந்திடுவாய் ஏசு அழைக்கிறார்.
சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாராயிருந்தாலும் வேதங்கள் இந்திய கிருபையாய் அன்பை அழித்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவள உன்னை தம் காரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார்.